நீங்க bowling போட்டாலே பேட்ஸ்மேன் உங்களை புளக்குறாங்களா? இந்த மூணு விஷயத்தை பண்ணா ஸ்ட்ரீட் bowler-ஆ இருக்க நீங்க ஸ்டேட் bowler ஆக முடியும். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்டாக் பால மாஸ்டர் பண்ணுங்க. ஸ்டாக் பால் அப்படினா MG பால், அதாவது மினிமம் கேரண்டி பால். இந்த பால் போட்டா 4 ஓ 6 ஓ அடிக்க மாட்டாங்க. நம்ம சேஃபா போட்டுக்கலாம் அப்படினு நீங்க நினைக்க கூடிய ஒரு பால் தான் ஸ்டாக் பால். ஒவ்வொரு bowler-க்கு தகுந்த மாதிரி மாறும். ஃபாஸ்ட் bowler-க்கு ஒரு ஸ்டாக் பால், ஸ்பின்னருக்கு ஒரு ஸ்டாக் பால், வேற வேற ஹைட், வேற வேற பேஸ் போடுறவங்களுக்கு வேற வேற ஸ்டாக் பால் இருக்கும். புதுசா ரெண்டு வேரியேஷனாவது கத்துக்கோங்க. ஒரு பேட்ஸ்மேனுக்கு நம்ம ஸ்டாக் பால்ஸ் மட்டும் போடுறப்போ நம்மள ரீட் பண்ணி ரொம்ப எகத்தாலமா அடிப்பாங்க. அப்படி டாமினேட் பண்ண விடாம தடுக்கணும் அப்படினா அடுத்ததா இந்த bowler என்ன போடுவான் அப்படின்னு பேட்ஸ்மேன் திங்க் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் இந்த ரெண்டு வேரியேஷன் நம்ம கத்துக்கணும். லாஸ்டா மேட்ச்னு போறப்போ ஸ்டாக் பால் வேணுமா ஸ்டாக் பால் இருக்கு, வேரியேஷன் வேணுமா வேரியேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் பொருள் வச்சுட்டு சண்டை செய்ய தரலாம் வேஸ்ட். சோ ப்ராப்பரான கேம் பிளான் தேவை. ரெண்டு யார்க்கர் போட்டு பேட்ஸ்மேனை செட் பண்ணிட்டு ஒரு பவுன்சர் போட்டு திணற வைக்கலாம். ரெண்டு அவுட் ஸ்விங் போட்டுட்டு மூணாவதா ஒரு இன்ஸ்விங் உள்ள போட்டு பேட்ஸ்மேனை திணற வைக்கலாம். சோ இந்த ஸ்டாக் பாலையும் வேரியேஷனையும் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற கேம் பிளான் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.